ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் தமிழக போக்குவரத்து துறையிலிருந்து காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்டிசியில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, ஓட்டுநர்கள் எவ்வளவு, நடத்துனர்கள் எவ்வளவு, மெக்கானிக் மற்றும் அலுவலக உதவியாளர், இன்ஜினியர் போன்ற பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 10,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இதில் முதற்கட்டமாக 4,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களானது நிரப்பப்பட உள்ளது. இதில் டிஎன்டிசியில் மட்டும் 2,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களானது நிரப்பப்பட உள்ளது என்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அசிஸ்டன்ட், மெக்கானிக் போன்ற பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது என்பதை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக மொத்தமாக போக்குவரத்து துறையில் 10,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகின்றன என்பதை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மகளிருக்கு இலவச பயணச்சீட்டு வழங்குவதன் மூலமாக பல மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தில் கூடுதல் நிதி சுமை இருந்தாலும் பேருந்து கட்டணமானது உயர்த்தப்படாது என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்காங்க. அதே போன்று பேருந்து இயக்குவதிலும் எந்த தடையும் இல்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் போக்குவரத்து துறையில் 10,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த காலி பணியிடங்கள் அனைத்தையுமே நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. போக்குவரத்து துறையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக 4,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களானது நிரப்பப்படும். இதில் டிஎன்எஸ்டிசியிலிருந்து 2,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் மற்றும் ஒவ்வொரு துறை வாரியாக பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை தான் நாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்கள் அனைத்துமே நிரப்பப்படும், அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை அறிவிச்சிருக்காங்க. இப்போ டிஎன்பிசியிலிருந்து கம்பைன் ஜியாலஜிஸ்டுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கு. இதே போன்று மின்சாரத்துறையில் 55,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன என்ற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக தமிழகத்தில் 3,00,000-க்கு மேற்பட்ட அரசு காலி பணியிடங்கள் உள்ளன. புதிய வேலைவாய்ப்பானது 3,00,000-க்கு மேல் உள்ளது. அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்புவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு துறை வாரியாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் கணக்கிட்டு அனைத்து காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும். குறிப்பாக போக்குவரத்து துறையில் 10,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. அதுல முதல் கட்டமாக 2,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இது போன்று அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்லையும் முதற்கட்டமாக 2,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க.